பிறந்து 8 நாட்களேயான பெண் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகியுள்ளது. குழந்தையின் தாய், தந்தை உட்பட 4 பேர் கைதாகியுள்ளனர். என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அடுத்த பொம்மன்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஜீவா என்கிற சேட்டு. இவரது மனைவி டயானா. இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் கடந்த மாதம் 27 தேதி மாலை ஒடுக்கத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டயானாவுக்கு 2வதாக பெண் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தை பிறந்து 8 நாட்கள் ஆன நிலையில் நேற்று முன்தினம் மர்மமான முறையில் குழந்தை இறந்ததாக கூறி குழந்தையின் உடலை உறவினர்கள் யாருக்கும் தெரிவிக்காமல் வீட்டுக்கு பின்னால் குழி தோண்டி புதைத்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த டயானாவின் தந்தை சரவணன் பச்சிளம் குழந்தையின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் வேப்பங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் வேப்பங்குப்பம் போலீசார் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது யாருக்கும் தெரியாமல் பின்வாசல் வழியாக குழந்தையின் தாய் தந்தை இருவரும் தப்பி ஓடி தலைமறைவாக்கினர். இதன் அடிப்படையில் வேப்பங்குப்பம் போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து அணைக்கட்டு வட்டாட்சியர் முன்னிலையில் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், மருத்துவத்துறையினர் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர்கள் முன்னிலையில் பச்சிளம் குழந்தையின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தில் அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் குழந்தை நலமுடன் இருந்ததாகவும் அதேபோல் உடல் மற்றும் தலை ஆகிய பகுதிகளில் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக வீட்டிற்கு அருகில் இருந்த பப்பாளி மரம் மற்றும் எருக்கம் செடி உடைக்கப்பட்டு இருந்ததால் இவற்றின் பாலை குழந்தைக்கு ஊற்றி கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலும் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரேத பரிசோதனைக்கு பின்பு பச்சிளம் பெண் குழந்தை நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த குழந்தையின் பெற்றோரான ஜீவா, டயானா, ஜீவாவின் தாய் பேபி ஆகிய 3 பேரும் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக ஏரியூர் பகுதியைச் சேர்ந்த ஊராட்சி செயலாளர் உமாபதியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜீவா தனது மனைவிக்கு குழந்தை பிறக்கும் முன்பே ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என நேர்த்திக்கடன் செலுத்தியதாகவும் ஆனாலும் பெண் குழந்தை பிறந்ததால் தாய் வீட்டில் இருந்த மனைவி டயானாவை அழைத்து வந்து அவர் தூங்கியதும் குழந்தைக்கு எருக்கும் பாலை ஊற்றி கொலை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விண்வெளிக்கு சென்று பெண்கள் சாதனை படைக்கும் இந்த காலத்தில் பெண் குழந்தையை கொல்லும் அவலம் தொடர்வது வேதனை அளிப்பதாக பலரும் தங்கள் வேதனையை சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருகின்றனர்.